வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம விளக்கு கடைக்கு புது புது வரவுகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு நாம பாக்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொருளை தான் பார்க்க போறோம். பூட்டு வகைகள் பித்தளையில வந்திருக்கு, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பூட்டும் வந்து உங்களுக்கு வெறுமனே சாதாரணமா இல்லாம அதுலயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு. அந்த இதெல்லாமே பார்க்கலாம். அது மாதிரி புதுசா நிறையவே வால் ஹேங்கிங் வந்திருக்கு. நம்மளுடைய விளக்கு கடையில நிறைய வால் ஹேங்கிங் ஐட்டம் தனியாவே ஸ்பெசிபிக்கா வச்சிருப்போம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த வால் ஹேங்கிங் வந்து உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு உங்களோட வீட்டை அலங்கரிக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இது வந்து தாராளமா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த பூட்டு வகையில நாம முத முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்க முகத்தோட இருக்கக்கூடிய பூட்டு. இதோட அமைப்பே ரொம்பவே வித்தியாசமா அழகா இருக்கு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா லயன் எழுதியிருக்காங்க. லயன் எழுதி அதுல வந்து குபேர சின்னமான நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. வெறுமனே வந்து பூட்டா கொடுக்காம மேல பெல், அதுக்கப்புறம் ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. அது மாதிரி இந்த கீ இருக்கு இல்லையா, அந்த சாவி, இந்த சாவி வந்து ரொம்பவே வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நம்ம படங்கள்ல தான் பார்த்துருப்போம், அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா விநாயகர் பூட்டு, விநாயகர் பூட்டுமே ரொம்ப அழகா இருக்கு. பின்னாடி வந்து ஓம்னு இருக்கு. சோ ஒவ்வொரு டிசைன்லயுமே வந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அத மாதிரி விநாயகரும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ஹார்ட் ஷேப்ல பூட்டு, இதுவும் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைமண்ட் கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு ஃபீல் கொடுக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆமை, டாடாய்ஸ் வாஸ்துக்காக நிறைய பேர் வைக்கிறாங்க. அதே இது பூட்டுல இருந்தா இன்னுமே வித்தியாசமா இருக்கு. பின்னாடி வந்து இதுலயுமே மங்கள சின்னங்கள் எல்லாமே வந்து பொறிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஒவ்வொன்றுமே. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மீன் அப்படியே ரியல் ஃபிஷ் மாதிரியே அழகா இருக்கு. இதுவுமே வந்து அழகா நம்ம சாவி போட்டு இந்த இடத்துல சாவி போடுற மாதிரி வருது, இந்த இடத்துல சாவி போட்டுக்கலாமா அந்த மாதிரி வருது. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா யானை, யானை பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க. அதுலயும் அலங்காரமா இருக்கு இந்த யானை வித்தியாசமா. மாதிரி பின்னாடியுமே டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. இதை நம்ம இப்ப இந்த வீடு கிரக பிரவேசம் பண்றவங்க அவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம கிஃப்ட்டுக்காக கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஒட்டகம், ஒட்டகம் வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாடல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது மாதிரி ஆந்தை வச்சும் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த இப்ப காமிச்ச எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்லயுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. அது மாதிரி புதுசா வால் ஹேங்கிங்ல வந்திருக்கக்கூடிய கற்பக விருட்சம், கற்பக விருட்சம் சின்னது எல்லாருமே வாங்குறாங்க. ஒரு சில பேர் எனக்கு பூஜை ரூம்ல மாட்டி வைக்கிற மாதிரி வேணும், வேரோட வேணும் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு இந்த கற்பக விருட்சம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அடியில மட்டும்தான் முன்னாடி இவ்வளவு பெருசு வந்துட்டு இருந்தது, இப்ப புதுசா வந்து வந்திருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி அவங்கள வந்து அழகா வால் ஹேங்கிங்ல கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே அழகா வந்து செஞ்சிருக்காங்க. அம்பாள் அந்த அசுரனை வதம் பண்ற மாதிரியான ஒரு கோலம், ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்கு. லக்ஷ்மி, விநாயகர் இவங்க எல்லாம் அந்த பக்கத்துல நிக்கிறாங்க. அது மாதிரி மகிஷாசுர மர்த்தினி வந்து வதம் பண்ற இந்த கோலம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு கலசம் காட்டியிருந்தோம், அதுல இது வந்து பெரிய சைஸ்ல வந்திருக்கு. நம்ம கலசம் ஆல்ரெடி காமிச்சிருந்தோம் இல்லையா, அதுல இது வந்து பெரிய சைஸ்ல ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டு என்ட்ரன்ஸ்ல மேல மாட்டுறதுக்கு வசதியாவும் இருக்கும். அது மாதிரி இந்த விநாயகருமே இப்ப புதுசா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த பதிவுலயே வால் ஹேங்கிங்ல இருக்கக்கூடிய எல்லாமே காமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சோ நீங்க அதையுமே நீங்க பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த வால் ஹேங்கிங், இந்த அழகழகான பூட்டு வகைகள் இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com டெக்கரேட்டிவ் ஐடல்ஸ் என்ற அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த கேட்டகரியில கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயும் நிறைய சப் கேட்டகரி வரும். அதுல வால் ஹேங்கிங்ல நீங்க பார்க்கலாம். வால் ஹேங்கிங்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெரைட்டிக்கு மேல வெப்சைட்ல அவைலபிள் உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க வந்து தாராளமா நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது நீங்க இங்க பார்த்தத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாட்ஸ்அப்லயும் நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது மாதிரி புதுமையான பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.